அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள்.
பல்லக்கில் வந்து தெப்பத்தை தெப்ப குளத்தை நோக்கி வந்த சுவாமி வந்து வழிபாடுகள்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு மறுபடியும் இப்ப கோவில் சன்னதி நோக்கி போயிட்டு இருக்காரு. கோவில பார்த்து நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோங்க தெப்ப குளத்துல இருந்து. ஓ, தெப்ப குளத்திலிருந்து திரும்ப கோவிலை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மேடான இடம், பாதை இந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, சித்திரை மாசத்திலயும் குளத்துல தண்ணி இருக்கு அப்படின்னா தண்ணி எப்படியா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா, இல்ல இயற்கையாவே ஊறி வந்திருக்குமா குளத்துல அப்படின்னு சரியா தெரியல. ஒரு சில நேரம்லாம் வந்து குளம் ரொம்ப தண்ணி கம்மியா இருக்கும், வத்தி போயிருக்கும். பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல இருந்து கூட மோட்டர் போட்டு ஏதாவது சம்திங் பண்ணிருக்கலாம், அப்படி கூட வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ நல்லபடியா தெப்போற்சவம் அப்படிங்க நல்லபடியா நடந்து முடிஞ்சது. நம்மளும் அதை பார்த்து ரசிச்சோம். இந்த மாதிரி கற்கள் எல்லாம் அப்படியே பெருசு பெருசா போட்டு அதுல ஸ்டெப்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த காலத்துல யாருடைய உழைப்பா இருக்கும் அப்படின்னு தெரியல. பல பேருடைய உழைப்பு, அந்த அளவுக்கு பெருசா தொழில்நுட்ப வசதிகள்லாம் இல்லாத காலங்கள்லயே பக்தர்கள் எல்லாம் சுகமா வந்து போகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயங்க உண்மையாலும்.